நான் கவனிடாக்கண்ணா, எடுத்துக்காட்டு 2.54 மதிப்பு காண்க. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க ராகுங்க. முதல் கணக்கு பாருங்க, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் பிளஸ் எக்ஸெட்ரா 50. 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா பிளஸ் 50 முதல் கணக்கு. டக்குன்னு போடலாம், போடலாமா போட முடியாதா? என்ன அது? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். சூத்திரம் கொடுத்துருக்குதா? என் இன்ட்டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2. என் இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ண போறோம்? 50. கணக்கை எழுதிக்கோங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா. அந்த 3 புள்ளி மட்டும் வைங்க, நிறைய புள்ளி விக்கிறீங்க. 50 = என் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 50. அப்ப 50 பெருக்கல் 50 கூட்டல் 1 இங்க இல்லையா? இங்க என்னது? 50 கூட்டல் 1. அப்ப என்னது? 51 டிவைடட் பை என்ன 2. 4 மிச்சம் 1 10 எவ்வளவு? 5 2 10. அப்ப இங்க என்னடா வருது? 25 பெருக்கல் 51 ஏற்கனவே போட்டோம் இல்லையா? அப்ப என்ன போட்டுக்கலான்னு சொன்ன? 25 பெருக்கல் 50. இது எப்படின்னு போட்டுக்கலாம்? 25 பெருக்கல் 50 கூட்டல் 1 கரெக்டா. அப்ப என்னது? 5 25 4 25 100 5 25 125. என்ன இருக்குது? 0. அடுத்து என்னது? பிளஸ் 25 ரைட்டா. முடியலன்னா கீழே போட்டுக்கோ ரைட்டா. அப்ப என்ன வரும்? 1275. ஏன் 0 5 கூட்டினோம்னா 5 5 2 கூட்டினா 7. அடுத்த 12 அப்படி வந்துருக்கு. ஆன்சர் வந்துருச்சா? இல்ல அப்படின்னா ஃபார்முலா இல்லாம செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும்? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா பிளஸ் 50 அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், 1 50 கூட்டினோம்னா என்ன வரும்? 51 வரும். 50ல பாதி என்ன? ரெட்டை எண் தானே. 50ல பாதி என்ன? 25. 25 பெருக்கல் 51 வந்துருச்சு. அடிக்கணும். இது ஸ்டெப் ஏற்கனவே போட்டதுனால நான் டைரக்டா ஆன்சர் பண்ணேன். புரியுதா புரியலையா? ரைட்டா. இப்ப கவனிங்க, அடுத்த கணக்கு 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் எக்ஸெட்ரா பிளஸ் 75. இப்ப எதுல தொடங்குது? 16ல தொடங்குது. நமக்கு எப்படிறாங்க நான் தொடங்கணும்? முதல் எண் இயல் எண்கள். இயல் எண்கள்னா எதுல தொடங்கணும்? 1ல தொடங்கணும். அங்க ஆனா இங்க எதுல தொடங்குது? 16ல தொடங்குது. கண்டிப்பா நமக்கு எதுல தொடங்கணும்? 1லதான் தொடங்கணும். அப்ப 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 3 வரைக்கும் 2 கூட போதும் எக்ஸெட்ரா. புரியுதுங்களா? பிளஸ் 75. 1 முதல் இறுதி வரை, 1ல இருந்து கடைசியா என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதே எழுதி மைனஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இந்த 16க்கு முன்னாடி வரக்கூடியது என்னது? 15. இவ்வளவுதான்டா கண்ணா. சரியா? சரி. இப்ப இங்க என்ன இருக்குது? 75. இதே ஃபார்முலா தான், n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த இடத்துல n அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன வருது? 75. அப்ப 75 பெருக்கல் n பிளஸ் 1. சோ 75 கூட்டல் 1 டிவைடட் பை 2 மைனஸ் இங்க என்னன்றது என்ன இருக்குது? 15. அப்ப 15 பெருக்கல் 15 பிளஸ் 1 டிவைடட் பை 2. மறக்காம பிராக்கெட் போடணும், பிராக்கெட் போடாம செய்யக்கூடாது. அதனாலதான் மிஸ் கொஞ்சம் டைரக்டா செய்ய சொல்றேன். நிறைய பேர் அந்த பிராக்கெட் விட்டுறீங்க. 75 பெருக்கல் 75 கூட்டல் 1 என்னது? 76. டிவைடட் பை என்னது? 2. சரி அடிக்கணும். அடுத்தது மைனஸ் கரெக்டா. இப்ப இங்க என்ன பண்ணும்? 15 பெருக்கல் 15 கூட்டல் 1 என்னது? 16. 16 டிவைடட் பை 2 கரெக்டா. இப்ப இத கேன்சல் பண்ணணும். 2 2 3 2 6 மிச்சம் 1 16 8 2 16. அப்ப இங்க என்ன வருது? 75 பெருக்கல் 38. சரியா அடிக்கணும். மைனஸ் 2 2 8 2 16. 15 பெருக்கல் 8. இப்ப பிராக்கெட் போடாம எழுதுறதா கொஞ்சம் தள்ளி எழுது. அப்பதான் இது ரெண்டையும் பெருக்கி போடணும். இது ரெண்டையும் பெருக்கி போடணும், அதுக்கப்புறம் கழிக்கணும். இல்லையா இங்க பிராக்கெட் போட்டு போகணும்.
ரைட்டா, இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது, அப்படி கட்டம் போட்டு பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய விதியோட சொல்லி குடிச்சிட்டேன். இருந்தாலும் வேணும் அப்படின்னாலும் போடலாம். நான் இங்கே போடுறேன்னே தப்பா எடுத்துக்காத, இங்கே இல்லாட்டி இங்கே கண்டுபிடிச்சேன். நான் மறுபடியும் இன்னொரு மெத்தட் இதில் செய்யணும் அப்படின்னு என்னது 75 38 73 21 வேகமா போட்டலாம். இது ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது. 7 8 56 560 ஒரு 0 இருக்கிறதால 5 3 15 நீ வேகமா செய்யறவங்க ஒரு கடகடன் செஞ்சிருவாங்க. அடுத்து என்னது 40 இதெல்லாம் கூட்டணும். 2100 560 இது ரெண்டையும் கூட்டி கூட இங்க போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. 150 அடுத்து என்னது 40. இப்ப என்னது 6 4 கூட்டணும்னா 10, 10 5 கூட்டணும்னா 15. இங்க ஏற்கனவே 0 இருக்கு. மீதி என்னது 1 2 7 8 அடுத்து என்னது 2. இப்ப இங்க என்ன வருது 2850 மைனஸ் 15 பெருக்கல் 8. 15 பெருக்கல் 8னா என்னது 10 கூட்டல் 5ன்னு அர்த்தம். புரியுது அடிக்கணு. 5 8 80 5 8 40 எட்டை நாளையும் கூட்டினோம்னா 12, அப்ப 120. புரியுதடாக்க. நான் இல்லை மிஸ், நான் எப்போ போல பெருக்கிறேனாலும் பெருக்குங்க, நான் வேண்டாம்னு சொல்றதே கிடையாது. நான் தான் சொல்றல, அதை விட இது குழந்தைங்க நிறைய பேர் ஈஸி ஈஸின்னு சொன்னதுனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். இன்னொன்று, இந்த சாதாரண பெருக்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால அதை நீங்க செஞ்சிருவீங்க. இப்போ இது என்ன பண்ணும், கழிக்கணும். புரியுது அடிக்கணும். இது என்ன பண்ணும், நீங்க கழிக்கணும். பூஜ்யத்துக்கு பூஜ்யமா அப்ப என்னது 0. 5ல் 2 போச்சுன்னா 3. அடுத்தது 8ல் 1 போச்சுன்னா 7. 2730 இல்லை மிஸ், எனக்கு இப்படி தெரியாது மிஸ் அப்படின்னா போடுங்க. 2850 என்ன பண்ணும், 120 கழிக்கும். 0, 5ல் 2 போச்சுன்னா 3, 8ல் 1 போச்சுன்னா 7 வந்துருச்சா. புரியுதா? புரியுது. அடுத்தது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்க முடியுது. இதை நான் சொல்லியிருக்கேன், ஃபார்முலா இல்லாம யூஸ் பண்றதா இருந்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு. இப்ப ரெட்டையன் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, 1யும் 50யும் கூட்டணும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், மாற்றுமுறை 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 75. நான் என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, 74. முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுங்க, 74. சரி அடிக்கணு. அப்ப இந்த 1யும் 74யும் கூட்டுறேன், எவ்வளவு அடிக்கணு, 75. ரைட்டா? 74ல் பாதி எவ்வளவு, 70ல் பாதி 35, 4ல் பாதி 2, 37. சரியாடிக்கணு. அடுத்தது என்ன, ஒன்னு விட்டு போயிடுச்சு, 75ன்றது ஒன்று விட்டு போயிடுச்சு அப்படின்னா +75. இதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? புரியுதா? புரியலையே. அதே மாதிரி மைனஸ் இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +15. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 14. அப்ப 1யும் 14யும் கூட்டிக்கிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, 15. 14ல் பாதி எவ்வளவு, 7. அதோட எதை கூட்டிக்கணும், ஒரு 15 இங்க விட்டு போயிருக்குது கூட்டிக்கணும். ஆனா நல்லா கவனி, அதனால இந்த பிளஸ் பிளஸ் இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிதலுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இது 74ன்னு போது இது நீ செஞ்சிருவ. இன்னொன்னு இந்த 70, இந்த 75ன்றது இங்க இருக்குதா இல்லையா, அப்ப இன்னொரு 75 இங்க சேருதா. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 75 × 38. 37 75, இங்க ஒரு 75 இருக்குதா, அப்ப எத்தனை 75, 38 × 75. 38 × 75. புரியுது அடிக்கணு. அதே மாதிரி மைனஸ் இங்க 15 × இங்க ஒரு 15 இருக்குதா, அப்ப என்னது, 8 15. இப்ப ஆன்சர் வந்துருமா, இங்க என்னது 2850 + 120 = 2730. புரிஞ்சுது அடிக்கணு. அதனால இங்க வந்து இந்த ஒற்றைப்படை எண் வந்தாலும் பயப்படாதீங்க, இதனுடைய முந்தைய இரட்டைப்படை எண்ணை எடுங்க. எடுத்து நீ எப்பவும் போல செய்ய, இங்க ஒண்ணு கழிக்கும் போது புரியுதுங்களா, இந்த ஒண்ணு இங்க கூட்டுறோம், அப்ப 75 தானே வரும், இதனுடைய அடுத்த எண் தானே இங்க வருது. புரியுதுங்களா நான் சொல்றது, ஏன்னா ஒன்னோட தான் கூட்டுறோம், அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இங்க நம்பரை மாத்த சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா புள்ளியே? இப்ப இங்க 15 இருக்கு, 14ங்கிறது, 14ஓட ஒன்னா கூட்டினா கண்டிப்பா என்ன வரும், 15 தான். எத்தனை 15, 7 15. இங்க ஒரு 15 இருக்கு, அப்ப 8 15. புரிஞ்சுதா புரியலையா? இங்க என்னது, 37 75, இங்க ஒரு 75 இருக்குதா, அப்ப 38 × 75.
புரிஞ்சுதாடி கண்ணா. அதனால நீங்க இல்லாம சார் ஃபார்முலால போட முடியும்னா போடுங்க கண்ணா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படித்தான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, சூத்திரத்தை பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பா நீ ஃபார்முலால தான் செய்யணும், சூத்திரத்தை பயன்படுத்தி தான் செய்யணும். மதிப்பு காண்கன்னு சும்மா கொடுத்துட்டா சில நேரம் ஒன் மார்க்ல எல்லாம் கேக்குறாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் வேகமா எந்த முறையை பயன்படுத்த முடியுமோ அந்த முறையை பயன்படுத்த. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா.